உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இணையத்தில் மாஸ்கிங்காக இருப்பவர் தளபதி விஜய். இவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இணையதளங்கள்ல வேலை செய்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டாங்க. அவர் பல சாதனைகளையும் தற்போது தளபதி விஜய் படைத்துட்டு இருக்காரு. பிகில் படத்திற்கு பிறகு மாநகரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கிறார் விஜய். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகி இருக்கு. தளபதி 64 என்று தற்போதைக்கு குறிப்பிடப்படும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். மீண்டும் இவர்கள் கூட்டணியில் இணைவதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தமிழ் சினிமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ள தளபதி 64 விஜயின் 64வது படத்தில் விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், மலையாள நடிகர் ஆண்டனி வர்கீஸ், சாந்தனு, ஆண்ட்ரியா போன்ற நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நடிகையுமான விஜய் ரம்யா நடிக்கிறாங்க. இந்த தகவலை ரம்யாவும் உறுதி செய்திருக்காங்க. டெல்லியில் கடந்த 20 நாட்களாக நடந்த படப்பிடிப்பில் ரம்யா கலந்து கொண்டிருக்காங்க. டெல்லியில் படப்பிடிப்பு முடிந்த பிறகு அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடக்க இருக்கு. மேலும் பல புதிய பிரபலங்களும் இந்த படத்தில் இணைந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த படத்தின் மிக முக்கிய பிரபலங்களை இணைத்துக் கொண்டே இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். இதனால் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகுது. தற்போது அனைவரின் கவனமும் இந்த படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும் என்பதுதான். அதனை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. தளபதி விஜயின் படங்கள் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில்கள் பல சாதனைகளையும் படைத்துட்டு இருக்கு. தற்போது இந்திய அளவில் அதிக கவனம் பெற்ற டைட்டிலாக தளபதி விஜயின் டைட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. தீபாவளி திருவிழாவாக வெளியான தளபதி விஜயின் பிகில் திரைப்படத்திற்கு இந்திய அளவில் வரவேற்பும் கிடைத்திருக்கு. அதே போல கார்த்தியின் கைதி படத்திற்கும் மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்திருக்கு. இந்த நிலையில் கைதி படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து இயக்கும் தளபதி 64 படத்திற்கு இப்பவே வியாபாரங்கள் தொடங்கியிருக்கான். பிகில் திரைப்படம் வெளியாகி பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்திட்டு இருக்கு. அந்த வகையில் ட்விட்டரில் அதிக லைக்ஸ்களை பெற்று பிகில் பட போஸ்டர் சாதனை படைத்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பிகில் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் 200K லைக்ஸ் பெற்றிருக்கு. பிகில் படத்தின் போஸ்டர் 200K லைக்ஸ்களை பெற்று ட்விட்டரின் சாதனையும் படைத்திருக்கு. இதற்கு முன் தமிழில் வெளியான இந்த படங்களின் போஸ்டர்களும் இந்த அளவிற்கு லைக்ஸ் வந்ததில்லை. எனவே ட்விட்டர் வரலாற்றில் அதிக லைக்ஸ்களை பெற்ற போஸ்டர் பிகில் படத்தின் போஸ்டராக இருக்கு. இந்திய அளவிலும் இப்படி ஒரு சாதனையை எந்த படமும் செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தளபதி ரசிகர்கள் அடுத்த படத்தின் டைட்டில் என்னவாக இருக்கும், என்ன சாதனைகளை படைக்கப் போகிறது என்று ஆர்வமாக இருக்காங்க. இதற்கு முன் வெளியான தளபதி படங்களின் சாதனைகளை பார்க்கலாம். மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் 146K லைக்ஸ் அண்ட் 88.5K ரிபீட். சர்க்கார் செகண்ட் லுக் 152K லைக்ஸ் அண்ட் 63.1K ரீட்வீட். பிகில் ஃபர்ஸ்ட் லுக் 212K லைக்ஸ் அண்ட் 94.6K ரீட்வீட்ஸ். தளபதி 64 ஃபர்ஸ்ட் லுக் க்ளோரிங். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படங்கள் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் தளபதி 64 படத்தின் போஸ்டர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கைதி படம் வெறும் 66 இரவுகளில் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கு. இந்நிலையில் தளபதி விஜயின் தளபதி 64 படத்தை வெறும் 110 நாட்களில் படமாக்கும் முயற்சியில் லோகேஷ் கனகராஜ் கடுமையாக உழைத்திட்டு இருக்காராம். எக்ஸ்பி பிலிம்ஸ் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிக்கும் தளபதி 64 படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியாகும் என்ற தகவல் இணையத்தில் விஜய் ரசிகர்களின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் வேகமாக பரவிட்டிருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் தெரியுது. வரும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தளபதி 64 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலுடன் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. வட சென்னையில் ஷூட்டிங்கை முடித்துள்ள படக்குழு டெல்லியில் அடுத்த கட்ட படப்பிடிப்பையும் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே தளபதி படங்களின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் செய்த சாதனையை தளபதி 64 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் முறியடிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.